ஐயான் தெரியாத குட்டி, உன் மூஞ்சியை வச்சு எங்கேயா வந்த? நம்ம கம்பெனியில உத்தியோகம் வந்து இந்த மூஞ்சி போறோம் சார். பார்த்தா கவர்மெண்ட் ஆபீஸ் உத்தியோகம் பார்க்கணும், பிரைவேட் கம்பெனி உத்தியோகம் பார்க்கவே கூடாது சார். நீங்க தயவு செய்து இனிமே என்ன மேனேஜர்னு கூப்பிடாதீங்க சார். என்ன வந்து நீங்க ஃபுட்பால் அப்படின்னு கூப்பிடுங்க சார். அதற்கு எங்க வந்தடி? அதான் சார், உங்க பார்ட்னர் ராகவே என்ன, அவர் தான் நீங்க அனுப்பிச்சு வச்சாரு. வச்சாரு என்ன, அவனுக்கு என்ன மரியாதை? என்ன அனுப்பிச்சு வச்சான். ஒரு காசு ஓடு, ஒரு காசு ஓடு சார். அப்புறம் மனுஷனாவே அவன் மனுஷனா? நீங்க ஆபீஸ விட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் பில்டிங்கே அதுன்னு வேற மாதிரி ஒரே வசன மழை சார். நன்றி கெட்ட பயலே அப்படின்னு ஆரம்பிச்சு. நன்றி கெட்ட பய, நீ இல்ல சார், நன்றி கெட்ட பயலே அப்படின்னு ஆரம்பிச்சு நடுத்தரல நிக்க போற. ஆனா சார், ஒரு ஜந்துவோட பேரை சொன்னான் சார். என்ன ஜந்து? சொல்லிடுவேன், உங்க குடும்பமே இங்க இருக்குது. கையெழுத்து போடல. கையெழுத்து அவங்க வீட்டிலயும் ஒரு தடவை நடந்துச்சு. இதே கையெழுத்து தகராறுதான். தம்பியை கையெழுத்து போட சொன்னான், தம்பி மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் நான் அவனை பார்க்கல. எங்கேயாவது ஊருக்கு போயிருப்பான், நல்லா தேடி பார்த்தியோ? தேடுறதாவது தம்பிய க்ளோஸ் பண்ணிட்டான் சார். ஐயோ, ஏய்யா, இத்தனை வருஷ காலமா மயில் கல் மாதிரி நான் இங்க இருந்துகிட்டு இருக்கிற, இத பத்தி நீங்க ஒரு வார்த்தை நீ எங்கிட்ட சொன்னியா? பதிதா துரோகி, நிர்லஜ்ஜா சார். அந்த கொலைக்கு நான் ஒருத்தான் சார் சாட்சி. சட்டை வெளியில எங்க தெரிஞ்சு போச்சுன்னா என்ன அவன் தம்பி கிட்ட அனுப்பிச்சாலும் சார். இதெல்லாம் யோசிச்சு சொல்றேன், ஒரு கையெழுத்து கிடைக்காது. வந்த வழியா பாத்துக்கோங்க. என்ன சார் மிரட்ட பாக்குறாரு உங்க முதலாளி? வளர்ற பொண்ணு இந்த வயசுல உனக்கு ரோஷமா? அதுக்கிட்ட என்ன பேசி? என்கிட்ட பேசி வீட்டு யார விட்டது? நான் வரேன். ஐயா மரகதம், ஐயா மறுபடியும் மறுபடியும் வர்றேன். உன்ன யாரையா கூப்பிட்டாங்க? ஒண்ணு இல்ல, உங்களை ஒரு தடவை கடைசியா முழுசா பாத்துட்டு போலாம்னு ஆசையா இருந்துச்சு, பாத்துட்டேன், வரேன். அப்பா நீங்க செஞ்சதா கரெக்ட், இவங்களுக்கு எல்லாம் பணியவே கூடாது. நான் எங்க பண்ணீங்க மரகதம்? இங்க வாய, நான் என்னமோ ரோசமா அவங்கிட்ட கண்ணாபின்னான்னு பேசி அனுப்பிச்சிட்டேன். இந்த பய போய் அந்த பய கிட்ட சொல்லி அந்த பயலால கெட்டதையே ஏன் நினைக்கிறீங்க? பொறுத்திருந்துதான் பாப்போமே. அதானே உச்சி மீத வால் எரிந்து விழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லைன்னு பாரதியார் சொல்லிருக்கார். பாரதியார் எழுதுன தமிழாவது அவரா இப்படி எழுதினாரு? ஏமா கான்வென்ட்ல படிச்சுட்டு தமிழ கொலை பண்ற அவர் அச்சம் இல்லை அச்சம் இல்லைன்னு எழுதுவாரு. எனக்கு இல்லை இப்ப அச்சம், நான் இல்லை யோஜனை பண்ண வேண்டியது இருக்கு. அவருக்கு என்ன பாட்டு?